ஹாய், ஹலோ கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. நம்ம திரும்பி வந்துட்டோம் ஒரு புது சீசனோட, இன்னும் புது வெரைட்டிஸ் ஆஃப் கண்டென்ட்டோட நம்ம வீலாகிங் ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த சீசன் ஒன்லேயே நீங்கள் கேட்பீங்க, பெருசாக ஒன்றும் செய்யலை, கொஞ்ச நாள் காணாமல் போயிட்டீங்க அப்படின்ட்டு. அதனால தான் நம்ம என்ன பண்ணோம், ஒரு 2 மாதம் பிரேக் எடுத்துட்டு நல்லா பிளான் பண்ணிட்டு புது புது கண்டென்ட்ஸோட ஃபர்ஸ்ட் வீடியோ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெக்டியில் வந்து புதுசாக வந்து ப்ரௌனிஸ் மெக்ஃப்ளரின்னு சொல்லி ஒன்று புதுசாக வந்திருக்கு. சரி, நம்ம அதை ட்ரை பண்ணி பார்ப்போம், அது வந்து நம்மளுக்கு உங்ககிட்ட ரிவ்யூ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். எடுத்தோடனே நம்ம வந்து பெருசாக பிரியாணி அந்த மாதிரி ரொம்ப பெரிய பெரிய சாப்பாடு போகாமல், ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோனால சும்மா லைட்டாக முத டிசர்ட்டோட நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம அதை ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்றதுக்கு முன்னக்கு ஒரு கமர்ஷியல் பிரேக், அதை பார்த்துட்டு அப்புறம் நம்ம இதை கண்டினியூ பண்ணுவோம். ஓகே கைஸ், நம்ம வீடியோவில் நிறையா வந்து கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன்னோட ஆடியோ அவ்வளோ நல்லா, நீ பேசுறது சரியாக கேட்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன கம்ப்ளைண்ட் வந்துருந்துச்சு, இன்னும் நிறையா இருந்துச்சு. உன்னோட ரிவ்யூலாம் வந்து சரியாக வழங்க மாட்டேங்குது. ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம இந்த ஒரு மேட்டர் வாங்கியிருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாய்ஸ் ரெக்கார்டு சொல்லிட்டு ஒரு விஷயம் வாங்கியிருக்கோம். இப்போ நம்ம இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம் என்ன இருக்குது அப்படின்ட்டு. கத்திருக்கு, நம்ம இதை கிழிச்சி பார்ப்போம். லக்ஸரியாக இருக்குது இந்த கோத்தா. ரீமேக்ஸ் அப்படி சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு. இது யூஸ்வலி யார் பாய்ப்பாங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி யூடியூப்பு, அதுக்கப்புறம் வந்து இந்த நியூஸ்லாம் நியூஸ் வாசிக்கிறாங்களே, ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க, ஜஸ்ட் நீ பார்த்துருப்பீங்க நிறைய வீடியோவில், அந்த பேசுகிறவங்க கிட்ட போய்ட்டு ரெக்கார்டிங் வச்சு இது பண்ணுவாங்க, அவங்க நிறைய யூஸ் பண்ணுவாங்க. உள்ள திறந்தோடனே இப்படி தான் இருக்குது, இந்த வாய்ஸ் ரெக்கார்டு இருக்குது, அது கீழே வந்து ஒரு பாக்ஸ் இருக்குது. இதை பார்ப்போம் போதும் என்ன இருக்குது அப்படின்ட்டு. ஓகே, உள்ளுக்கு இதோட அசசரிஸ் இருக்குது. இது என்னன்னா, ஹெட்செட் கொடுத்துருக்காங்க வீட்டு, அந்த ஸ்பான்ஜோட என்ன இருக்குது, இதோட சார்ஜர் கேபிள் இருக்குது, யூஎஸ்பி டைப் சி. ஓகே, அவ்வளோதான் இருக்குது இந்த அசசரி பாக்ஸில். ஓகே, ஒரு மெனு கார்டு இருக்குது, அதுக்கப்புறம் இது என்ன தெரியல, சர்டிஃபைட் வாரண்டி கார்டு மாதிரி இருக்குது. ரொம்ப ஹெவின்னு சொல்ல முடியாது, பட் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது. நல்லா ரேப் பண்ணிக்காங்க, ஒரு மாதிரி சாஃப்ட் பிளாஸ்டிக்கில் பிவிசி மாதிரி இருக்குது இந்த பிளாஸ்டிக்கோட மெட்டீரியல். ஓகே, அதில் 2 கலர் இருந்துச்சு, ஒன்று வந்து சில்வர் கோல்டு மாதிரி ஒன்று இருந்துச்சு, இன்னொன்று வந்து பிளாக் கலர் இருந்துச்சு. ஸோ நான் பிளாக் கலர் எடுத்துக்கிட்டேன், கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும் வீடியோவில் அப்படின்ட்டு. ரீமேக்ஸ் ஒரிஜினல் பிராண்டு. ஸ்பீக்கர் இருக்குது, நல்ல பெரிய ஸ்பீக்கர். அதுக்கப்புறம் வந்து எல்சிடி ஸ்க்ரீன் இருக்குது. இது ரெக்கார்டிங் பட்டன், இது வந்து ப்ளே அண்ட் பாஸ் பண்ணுற பட்டன். அதுக்கப்புறம் வந்து சைட்டில் வந்து மெனு, அந்த கைட் பண் செட்டிங்ஸ் போகிறதுக்கு மெனு பட்டன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஆன் ஆஃப் இருக்குது. இது வந்து மெமரி கார்டு, எக்ஸ்டர்னல் மெமரி கார்டு போடுறது அந்த ஸ்லாட்டு. இது வந்து ஃபார்வர்டு நெக்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஒலியம் லோ ஹை ஏற்றுறது பட்டன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சார்ஜ் பண்ணுற இடம் இருக்குது. இது மேலே வந்து வாய்ஸ் ரெக்கார்டிங்கோட மைக், இது ரெண்டும். இது வந்து ஆடியோ ஜேக்கோட ஹோல், அந்த இயர்ஃபோன் போட்டு நம்ம கேட்கலாம். இது வந்து ஆக்சுவலி நீங்கள் வந்து வாய்ஸ் ரெக்கார்டிங் மட்டும் இல்லை, இதில் வந்து MP3 கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், பாட்டெலாம் போட்டுட்டு நீங்கள் கேட்கலாம். இதை வந்து சார்ஜ் இல்லை, ஸோ அதனால் வந்து இதை ப்ளே பண்ண முடியல, என்னால் இப்போ உங்ககிட்ட காமிக்க முடியல இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. நான் என்ன பண்ணுறேன், இதை சார்ஜ் போட்டு நல்லா ஒரு 2-3 நாள் யூஸ் பண்ணிவிட்டு இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, இது என்னென்ன யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு நான் இன்னொரு தனியாக ஒரு வீடியோ இருக்கும், அதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ நீங்கள் இப்போது வந்து அந்த மெக்டி வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள், வாங்க போகலாம்.
ஓகே கைஸ், ஸோ இப்போ நம்ம ஒரு பெரிய ஸ்டண்ட்டை காமிக்க போகிறோம். இப்போ என்ன ஸ்டண்ட்டுன்னு நீங்களே பாருங்க. இப்போ நம்ம ஒரு வேலை பண்ணிக்கிட்டு இருக்கோம், இதை நீங்கள் பாருங்க. அப்புறம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், இன்னும் கடியோ செய்வா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு அப்படின்னு. அப்படி இருந்தாலே அவங்க வழங்கிருக்கேன், இப்படி போறோம் எப்படி வழங்கிருக்கோம். ஐயோ சட்டை பண்ண முடியாது. கேஷ் எங்கேயோ வச்சுருக்கேன், இங்கே வச்சு தெரில. காட்டில் பேமெண்ட்டாங்க. ட்ரைவ் த்ரூ வந்து ரிவர்ஸில் பூந்துருக்கேன், வாங்குவேன். எல்லாரும் ஒரு மாதிரி ஈட்டா பார்த்துக்கிட்டு இருக்காங்க, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்ட்டு. சரி கைஸ், அந்த காமிச்சிரு அந்த ஐஸ்கிரீம். ஓகே, நம்ம என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெக்ஃப்ளரி வந்திருக்கு இந்த டிசர்ட்டு. ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போயாவது ஒரு படியாக மின்னுக்கு வழியாக போவோம், யார் யார் வைரல் ஆக்காமல் இருந்தால் சரி. நம்ம காடி நம்பர் எடுத்து இந்த கரடியில எல்லாம் மாட்டிக்கிச்சு, என்னால் கொஞ்சமா எடுத்து சாப்பிட முடியல. நினைக்காதீங்க என்னடா இப்படி அண்டா கணக்கில் சாப்பிடுறீங்க அப்படின்னு அலைஞ்ச மாதிரி நினைக்காதீங்க. ஸோ அதோ அந்த ப்ரௌனிஸ் போட்டிருக்காங்க, நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறது. அந்த வெனிலா ஐஸ் எஸ் யூஸ்வல் சேம் தான், சண்டே கப் சாக்லேட்ல சண்டே கப் வெனிலா சாப்பிடுவோம் அதே மாதிரி தான் இருக்கு. அந்த ப்ரௌனிஸ் வந்து நல்லா கொஞ்சம் இனிப்பா இருக்கு, ஒரு மாதிரி சூவியாக இருக்குது. அதில் நட்ஸ்லாம் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது நம்ம அந்த ப்ரௌனிஸை கடித்து சாப்பிடும்போது தெரியுது. இன்னொரு ப்ரௌனிஸ் சாப்பிட் பார்க்குறேன். ஐஸ்கிரீம் உள்ளுக்கு இவ்வளோ நேரம் அது இருந்தோம், இன்னும் அதோடய ஃப்ரெஷ்னஸ் தெரியுது. எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு டிசர்ட்டோட வந்து நம்ம பார்க்குறேன். பை கைஸ்.